தாராபுரம் அருகே ரேக்லா பந்தயம் ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள சி குமாரபாளையம் பகுதியில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் 400-க்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டிகள் பங்கேற்றன. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ரேக்லா பந்தயத்தை கண்டு ரசித்தனர். திமுக திருப்பூர் தெற்கு மாவட்டம் தாராபுரம் ஒன்றியம் சின்னக்காம்பாளையம் பேரூர் திமுக சார்பிலும், கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் கொட்டமுத்தாம்பாளையம் அருள்மிகு கௌமாரியம்மன் திருவிழாவை ஒட்டியும் உழவன் ரேக்லா குழுமம் சார்பில் 11ஆம் ஆண்டு ரேக்லா பந்தயம் நாயினார் சந்திராபுரம் சாலையில் நடைபெற்றது. இதில் கொங்கு இளைஞர்களின் வீரத்தை காட்டும் வகையிலும், நாட்டு மாட்டு இனங்களை பாதுகாத்தல், அவற்றை வளர்க்க வேண்டிய அவசியம் மற்றும் விவசாயத்தில் இயற்கை உர பயன்பாட்டின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்காக 11ஆம் ஆண்டாக உழவன் ரேக்லா குழுமம் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்திற்கு தாராபுரம், பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, ஆனைமலை, வேட்டைக்காரன்புதூர், கிணத்துக்கடவு, நெகமம், செஞ்சேரிமலை, பல்லடம், திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மயிலை, காரி, செவலை, மலையன், காங்கேயன் இன காளைகள் பூட்டப்பட்ட 400-க்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டிகள் பங்கேற்றன. 200 மீட்டர், 300 மீட்டர் என இரு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. ரேக்லா போட்டியை காண நயினார் சத்திரம் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போட்டியில் பங்கேற்றவர்களை கைதட்டி உற்சாகப்படுத்தினர். இதுகுறித்து ரேக்லா போட்டி விழா குழுவைச் சேர்ந்த ஆர் பன்னீர்செல்வம் கூறியதாவது, அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பல்வேறு கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் போட்டி நடைபெற்றது. 2 பல், 4 பல் உள்ள காளைகள் குறைந்த தூரமும், 4 பல்லுக்கு மேல் உள்ள காளைகள் அதைவிட சற்று அதிக தூரமும் ஓட வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. போட்டிகளில் வென்ற ரேக்லா வண்டி உரிமையாளர்களுக்கு கோப்பைகள், பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆண்டுதோறும் தமிழக அரசே ரேக்லா போட்டிகளை நடத்த வேண்டும் என்பதே உழவன் ரேக்லா குழுமம் கோரிக்கையாகும். இவ்வாறு அவர் கூறினார். இறுதியாக இதில் பங்கேற்ற ரேக்லா மாட்டு வண்டி உரிமையாளருக்கு முதல், 1, 2, 3 ரேக்லா மாடு உரிமையாளர்கள் தங்க நாணயமும் கோப்பையும் வழங்கப்பட்டன. மேலும் 4, 5 முதல் 10 ரேக்லா மாட்டு உரிமையாளர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஸ்ரீகுமார் வளையம் உழவன் ரேக்லா குழுமம் நடத்துகிற நடைபெறுகிறது. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். இதற்கு கிட்டத்தட்ட 800 மாடுகளும் 400 வண்டிகளும் கலந்திருக்கிறது. 400 ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டிருக்கிறன. 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 300 வண்டிகளும், 300 மீட்டர் பந்தயத்தில் 100-க்கும் மேற்பட்ட வண்டிகளும் கலந்து எல்லாமே ரெட்டை வண்டி, ரெட்டை மாட்டு வண்டி. காளை பேர் இல்ல, காளை வந்து காங்கேயம் காளை.
அழிந்து வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் நம்ம இளைஞர்களோட வீர விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நடத்திட்டு இருக்கு. திருப்பூர் மாவட்டம் தாராவரம் ஒன்றியம் சின்னக்காம்பாளையம் பேரூராட்சி ஸ்ரீகுமார் வளையத்தில் அருள்மிகு கௌமாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டும் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டும் நாட்டு மாடுகளை ஊக்குவிக்கும் வகையில் உங்க இளைஞர்களின் வீர விளையாட்டான ரேக்லா பந்தயம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 400 ஜோடி மாடுகள் 400 வண்டிகள் கலந்து இருக்கின்றன. 200 மீட்டர் பந்தயத்தில் 300 வண்டிகளும் 300 மீட்டர் பந்தயத்தில் 100 மேற்பட்ட வண்டிகளும் கலந்து கொண்டிருக்கிறது. சின்னக்காம்பாளையம் பேரூர் திராவிட முன்னேற்ற கழக பேரூர் கழக செயலாளர் ஆர். பன்னீர்செல்வம். இப்போ இந்த காங்கேயம் காளை அழைச்சி